மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரண்டு அரசினர் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒன்று, தொகுதி மறு சீராய்வு என்கிற பெயரில் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் குறைக்கின்ற ஒரு சதி செயலாக அமையக்கூடிய தொகுதி மறு சீரமைப்பு. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. இந்த தொகுதி மறு சீரமைப்பு ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய முழுக்க இருக்கிற மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு மாநிலங்களில் குழந்தை பேரை தடுக்கின்ற வகையில், அதிக எண்ணிக்கையில் குழந்தை பேரை தடுக்கின்ற வகையில், அந்த குழந்தை பேரை தடுப்பதற்கான குடும்ப கட்டுப்பாடு என்கிற அந்த முறைமையை இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக செய்த தென் மாநிலங்களின் மக்கள் பிரதிநிதிகளை குறைக்கின்ற ஒரு மோசமான நடவடிக்கை. ஒன்றிய அரசு சொல்லி வந்த நாமே இருவர் நமக்கியான் இருவர் என்கிற கருத்தின் அடிப்படையிலும், நாம் இருவர் நமக்கொருவரே போதும் என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டு மிகச்சிறப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற இந்த தொகுதி சீரமைப்பின் ஊடாக இதை மிகச்சிறப்பாக செய்த மாநிலங்களின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைத்து பாசிச தன்மை கொண்ட வட இந்திய மாநிலங்களின் எண்ணிக்கையை பெருக்கி ஒரு சர்வதிகார ஆட்சி நடத்துவதற்கான பணியை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தொடங்கியிருக்கிறது. அதை எதிர்க்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மறு சீரமைப்பின் ஊடாக தொகுதிகளை குறைக்கின்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று பாராட்டியும் நன்றியும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது அரசினர் தீர்மானம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த முறை இந்தியாவின் பன்முகத்தன்மையை, இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை குழிதோண்டி புதைக்கின்ற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் அனுமதி இல்லாமல் ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான இந்திய நாட்டின் முதலீடு செய்த பொதுமக்களின் பணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டன. தான் சொல் பேச்சு கேட்காத எதிரான சித்தாந்தங்களை கொண்டவர்களை ரிசர்வ் வங்கியின் கவர்னர் பொறுப்பிலிருந்து தானாக விலகின்ற பல்வேறு அழுத்தங்களை தந்தன. இந்திய நாட்டின் இராணுவ தளபதிகள், முப்படைகள் கொண்ட தளபதிதான் சுதந்திர இந்தியாவில் இயங்கி வந்தார்கள். அதை ஒன்றாக்கி சர்வதிகார தலைமையை நோக்கி அழைத்துச் செல்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு முப்படைகளின் தளபதியை ஒருவராக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களை நியமிக்கிற ஒரு கொடுமை. அதுபோன்று தகவல் ஆணையர், மகளிர் உரிமை ஆணையர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களை தங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆளுநர் பதவிகள், பல்வேறு உயர் பொறுப்புகள், தேர்தல் ஆணையத்தில் தங்கள் சித்தாந்தத்தை கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அந்த ஏனைய சக தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தை பறித்து ஒற்றை தலைமை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களை நியமனம் செய்வது, இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நரேந்திர மோடியின் அரசு இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மதம் இந்து மதம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நாகரிகம், ஒற்றை ராமர் வழிபாடு என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும், இந்தியாவின் இறையாண்மைக்கும், சமூக நீதி கோட்பாட்டு லட்சியத்திற்கும் நேர் எதிராக முடியக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. அதனால் தான் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய நாடாளுமன்றத்திலேயே குரல் எழுப்புகிறார், இதே நிலையை இந்திய ஒன்றிய அரசு கடைபிடித்து நடத்தும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற தென் மாநிலங்கள் தனி நாடாக நாளை பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார். அதே கருத்தை வரவேற்றுதான் நான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இந்திய அரசு இதே நிலையை நீடிக்கும் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் வழியில், தோழர் தமிழரசன் வழியில் மீண்டும் தமிழ்நாடு தன்னுரிமை பெற்ற நாடாக நாளை குரல்கள் எழுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்கிற ஒரு கருத்தை இந்திய ஒன்றிய அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கிற ஏனைய வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்கள் தத்தமது மாநில உரிமைகளை நசுக்கி அந்த மாநில மக்களின் ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதிக்க ஒன்றிய அரசு தொடங்கினால் தன்னுரிமைக்கும் தனிநாடு கோரிக்கைகள் எழும். உலகத்தின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு இந்தியா என்கிற இந்த ஜனநாயக மாண்புக்கு பேராபத்து ஏற்படும் என்பதை இந்திய பாசிச பாரதிய ஜனதா அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பல்வேறு உரிமைகளை பறித்து இன்றைக்கு நமக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து
மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் இருந்து இன்றைக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டையும் ஏனைய மாநிலங்களையும் நடத்துவது ஒரு சர்வதிகாரத்தன்மை கொண்டது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானத்திற்கும் நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆதலால் பாரதிய ஜனதா அரசு, நரேந்திர மோடி அரசு, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களின் அஜெண்டாவை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி வருகிறார். இது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது முழுக்க முழுக்க தவறானது. இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அகால மரணம் அடைந்தால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களிலே அப்போ மீதி இருக்கிற 4.5 ஆண்டு அல்ல 4.5 ஆண்டுகள் அந்த இடத்திற்கான மக்கள் பிரிவுகளை யாரை நியமனம் செய்வார்கள்? இது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அல்லவா? ஆக இவர்கள் கொண்டு வருகிற ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கிற இந்த முறைமை என்பதும் இந்த சட்ட அமுலாக்கம் என்பதும் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு ஆட்சி கலைக்கப்படுகிறது, இல்லை ஒரு முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் கூண்டோடு அந்த மாநிலத்தில் அடுத்த தேர்தல் நடைபெறுகின்ற வரையில், ஒரே தேர்தல் நடத்துகிற வரையில் மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்டறியாமல் அந்த மாநிலம் எப்படி இயங்கும்? ஆக இது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல. இது ஜனநாயக மாண்புகளை மரபுகளை குழிதோண்டி புதைக்கிற ஒரு பாசிச சர்வதிகார தன்மையை நோக்கி இந்தியாவை ஒற்றை ஆட்சி முறைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு தீங்கான நடவடிக்கை. அப்போ ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கிற ஒரே முறையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற இந்த பாரதிய ஜனதாவின் கருத்து அடிபடுகிறது அல்லவா? அப்போ எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் இடைத்தேர்தல் நடத்தினால் அப்போ ஒரே தேர்தல் ஒரே முறை நடத்துகிற அந்த சிஸ்டத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அப்போ அது சிதைகிறது அல்லவா? அவருடைய நோக்கம் வெற்றி அடையவில்லை அல்லவா? அதுக்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இல்லை, அதை அவர்கள் வரவேற்பது போல் பேசுகிறார். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர் ஆதரித்து பேசுகிறார். ஆக அவர்கள் இரண்டு முரண்பட்ட கருத்துக்கள் உடையவர்களாக தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை, இந்திய நாட்டின் ஜனநாயக மாண்புள்ள மக்களின் வேண்டுகோள்களை பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற விடயத்தில் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதைத்தான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.